ஹே ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இத்தனை விமன்ஸ் வந்து நம்மளோட வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு கீழே கமெண்ட்லாம் ஐம் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இன்னைக்கு வீடியோ சீரீஸ் உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பாருங்கள், பாருங்கள் அப்படியே வீடியோ உள்ள போய் ஒரு அன்பாக்சிங் போடலாம். பார்த்து முடிச்சிட்டிங்களா, எது கோல்டு எது வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி அப்படின்ற டிஃப்ரென்ஸே நமக்கு தெரியல இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கு. எஸ் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி வீடியோன்னு சொல்லலாம். ஸோ வந்து லக்ஸுரினா பார்க்கறதுக்கு லக்ஸுரி, பட் வாங்க போற பொருள் எல்லாமே வந்து இருக்கிறதுல லோவஸ்ட் ப்ரைஸ்ல வந்து நம்ம வந்து வாங்க போறோம். ஸோ மெயினா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா விமென்ஸ் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எஸ்பெஷலி ப்ராடக்ட் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து விமன்ஸ்க்கு வந்து வீட்டிலருந்து பண்ணும்பொழுது ஈஸி ரீச் வந்து கிடைக்கும். அதனாலே மெயினாக வந்து கிளாத்ஸ், ஜுவல்லரிஸ், கிளாத் ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய நம்ம போட்டுட்ருக்கோம். இன்னும் வர இருக்கு, நிறைய சீரீஸ் வந்து வர இருக்கு. ஹோல்சேல் நைட்டிஸ்லேருந்து கிளாத்ஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாமே வர இருக்கு. எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாரத்துல ஒரு தடவையாவது வீடியோ போட்டுரும், வந்து சேனலை செக் பண்ணி பாருங்க. ஸோ இமிட்டேஷன் ஜுவல்லரி அப்படின்னும் பொழுது நமக்கு பாக்குறதுக்கு ரேட் வந்து சீப்பா தெரியுது, ஆனா அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஆகக்கூடிய ஒர்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரி எப்படி ரெடி ஆகுதோ அதை விட அதிகமான ஒர்க்மேன்ஷிப் வந்து இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரிக்கு நமக்கு தேவைப்படுது போல இருக்குது. ஸோ எனக்கே இது வந்து தெரியாது, பட் இவங்க கிட்ட இந்த குறிப்பிட்ட ஒரு ஹோல்சேலர் கிட்ட பேசினதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு ஒரு சில டீடைல்ஸ் எல்லாமே வந்து தெரிய வந்துச்சு. எஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு பெங்களூரை சார்ந்த ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹோல்சேலர், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அவங்க என்ன மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதையும் சொல்கிறேன். இப்போ ஜுவல்லரி எல்லாம் ரிவ்யூ பண்ணும்போது ஜென்ரலாக கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் டைம் அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணவங்க வந்து என்ஜினியரிங் ஆடிட், அவங்களுக்கு வந்து அந்த பார்சல் போய் சேர்ந்துருச்சு, அவங்களோட கான்டெஸ்ட் ப்ரைஸ் வந்து போய் சேர்ந்துச்சு. இந்த தடவையும் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ எந்த ப்ராடக்டோட ப்ரைஸா நான் காட்டுற ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பார்சல் உங்களை தேடி வந்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் இப்போ நமக்கு வந்து அவங்க ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க, அந்த பார்சல் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜுவல்ஸ் ரெகுலராக ஆஃபீஸ் வேர், அதாவது நான் வந்து கொஞ்சம் கிளாஸியான டிசைன்ஸ் வந்து கேட்டிருந்தேன், மீன்வேல் உங்களுக்கும் வந்து யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு டிசைன்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் திங் நான் கேட்டது கண்டிப்பாக 1.5 to 2 years இதெல்லாம் ஃபேடே ஆகக்கூடாது, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அனுப்புங்க அப்படின்ட்டு கேட்டேன். ஸோ நமக்கு வந்து வந்திருந்தாங்க பேங்கிள்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்மால் இயரிங்ஸ் தான் அதிகம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபினிஷ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, எல்லாமே வந்து அஃபோர்டபுள் 250, 150, 250, 300 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மீஷோலே பார்த்தீங்கன்னா 300+, இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 220 or 230 அந்த ரேஞ்ச் தான். ஃபுல்லாக சிக்ஸ் செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து சிக்ஸ்மே வந்து அதே ப்ரைஸில் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கோல்டு செட் ஃபினிஷ் சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு ஃபினிஷு. ஸோ அந்த டைப்பில் வந்து நமக்கு ஒரு ஜுவல்லரி அனுப்பியிருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு 800 ரேஞ்சில் தான், ரெண்டுமே சேர்த்தே நெக்லஸ் ப்ளஸ் ஹாரம் ரெண்டுமே சேர்த்தே வந்து 800 ரேஞ்சில் தான். ஸோ இப்போ நான் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இது என்ன மாலைன்னு எனக்கு தெரியல, ஐ எம் நாட் அவேர், பட் வந்து இதனோட ரேட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. நமக்கு வந்து ஒரு 600+ அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த இதனோட ரேட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதுவும் இயரிங் செட்டோட அந்த ரேட்டுக்கு. ஸோ சீப்பாக தான் இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், நான் எப்பொழுதுமே சொல்வேன் ஆன்லைன் ஆப் மீஷோ கூட கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். நீங்களும் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்த நெக்ஸ்ட் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயரிங் செட்டோட வந்துருந்துச்சு, அஃபோர்டபுளாக 300, 400 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஐம்பொன் அட்டிக, இதெல்லாம் வந்து கருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட்டு இதனோட ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த அட்டிகை உங்களை வந்து சேரும். கான்டெஸ்டோட செகண்ட் ப்ராடக்ட் வருது, சரியான ப்ராடக்ட் பார்த்ததுமே கண்ணை வந்து ஃபர்ஸ்ட் இழுத்த ப்ராடக்ட் வந்து இதுதான், சூப்பராக இருக்குது இல்லை. எஸ்பெஷலி வந்து இந்த கான்டெம்பரரி ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பயங்கரமாக இருக்கும், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த செட்டோட அழகே எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதனோட ஜும்கி, ஒரு ஜும்கி வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, செம்ம அழகாக இருந்துச்சு. அதாவது இந்த செட்டே போடாமல் வெறும் ஜும்கா போட்டாலே போதும், நமக்கு வந்து அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இந்த செட்
ப்ரெடிக்ட் வந்து ப்ரைஸ் யார் கரெக்டாக. ஸோ ரெண்டுமே ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தான். லாஸ்ட் டைம் இன்ஜினியரிங் ஆடிட் வின் பண்ண மாதிரி பாப்போம் யார் வின் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட், இது எல்லாமே வந்து ஏஇசட் ஸ்டோன்டு செட்டு. ஸோ ஏஇசட்னும்பொழுது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே கோல்டு தங்க நெகையில் பதிப்பாங்க இல்லையா ஸ்டோன்ஸ், அதே ஸ்டோன்ஸை தான் வந்து இவங்களோட ஜுவல்ஸ்லையும் பதிக்கிறாங்கன்ட்டு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிரைடல் மாட்டல் இருக்கு இல்லையா, அந்த மாட்டல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்துச்சு, சூப்பர்பான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே. பீசஸ்மே பார்த்தீங்கன்னா 250-300 இவ்வளோ பெரிய அஷரன்ஸ். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இயரிங்ஸ், ஸோ நான் எப்படி சொல்லிடுறேன் இந்த இயரிங்ஸ் மட்டும் வந்து ப்ரைஸ் வந்து அதிகம் பிகாஸ் வந்து அதனோட வேலைப்பாடுகள் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது பேஸ் மேலே இருக்க டாப் இருக்கு இல்லையா, டாப் வந்து ஒன்று, கீழே இருக்கிற தொங்கட்டான், தொங்கட்டான் வந்து ரெண்டு தொங்கட்டான், ரெண்டு தொங்கட்டானா ரெண்டு டிசைன்ஸ் இப்போ நான் காட்டுற மாதிரி, ஒன்று வந்து ஜும்கா மாதிரி கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து ஃபிளாட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் எங்கேயாவது ஜும்கா போட்டுக்கிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனுக்கு போறீங்கனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு சிம்பிளான ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் போல வெளியே எங்கேயோ போகிறோம், ஒரு கிளாஸியான ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே நீங்கள் போட்டுக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு பேஸ் மேலே வந்து பேஸ் வந்து ஒன்று, கீழே வந்து தொங்கட்டா வந்து ரெண்டு வகையான தொங்கட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நியர்லி ஒரு 900+ வருது அந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் மாத்திரம். இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே நார்மல் ரேட் தான், நார்மல் ட்ரெடிஷனல் வேர். பட் ஸ்டோன்ஸ் வந்து கோல்டில் பதிக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபினிஷுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோல்டு இயரிங் எப்படி இருக்குமோ சேம் சார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. இவங்களோட ரொம்ப ப்ளஸ் பாயிண்டே அதுதான், அவங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அவங்க அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், 5000+ வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும், இவங்க கிட்ட 5000+ மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இவங்க வந்து எந்த ஷிப்பிங் சார்ஜஸ்மே இன்க்ளூட் பண்ணுறதில்ல. 10000+ மேலே உங்களோட ஸ்டாக்ஸை நீங்கள் இவங்க கிட்ட இருந்து ஹோல்சேலாக எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து டிஸ்கவுண்ட் 10% வந்து டிஸ்கவுண்ட்டும் ப்ராடக்ட்லேருந்து அவங்க வந்து செஞ்சு ஆடியன்ஸ்க்காக ஸ்பெஷலா ஹோல்சேலருக்கு பல்கட் 5000-10000 கெடுக்கிறாங்க இல்லையா, ப்ரைஸ் மட்டும் அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதே ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பட் ஷிப்பிங் எல்லாமே வந்து 5000-10000 மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு ஆஃபர். அவங்களோட ப்ரைஸ் மட்டும் ரீசேலருக்கு கொடுக்குற அதே ப்ரைஸோடு கொடுப்பாங்க. எஸ் இப்போ வந்து ஜிம்கியா அண்ட் இயரிங்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி ஐம்போன் வந்து இயரிங், வீட்டில் யாருனா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அழகாக போட்டு விடலாம், வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு மாடல். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து லெஹெங்காவுக்கு போடுற மாதிரியான ஒரு இயரிங் மாடல் வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது தெரியுது, பட் வந்து நான் ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு வெயிட்டா இருந்துச்சு அந்த இயரிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி சூப்பரான ஒரு ட்ரெடிஷனல் ஜும்கா டிசைன் வந்து நமக்கு வந்திருக்குது. சோ இது வந்து அந்த கட் ஷேப்னு சொல்வாங்க இல்லையா, சோ அந்த ஜும்கா ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருச்சு சொல்லுங்க. அண்ட் கான்டெஸ்ட்டை மறந்துடாதீங்க, நான் வந்து வின்னரை கரெக்டாக 1 month ஆஃப்டர் 1 month வந்து என்னோட கம்யூனிட்டி டேப்ல நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதே இடத்துல சேனலோட ஃபோன் நம்பரையும் நான் வந்து கொடுப்பேன். ஸோ நீங்கள் சேனலோட ஃபோன் நம்பருக்கு வந்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை உங்களுக்கு நாங்கள் வந்து அனுப்பி வச்சிடுவோம். ஸோ ஹோப் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே பிடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பிடிக்கும். சேனல்ல நிறைய ப்ராடக்ட் சீரீஸ் டிஃப்ரெண்ட் சேனல்ல நம்ம வந்து பார்க்க போறோம், மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ சீக்கிரமா இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.